ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பைக் விலாகிங்க்கு என்ன மைக் செட் ஆகும்னு நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல பூயா பை M1 அப்படிங்கிற மைக் தான் சூப்பராக இருக்கு. நான் நிறையா செக் பண்ணி பார்த்துட்டேன், இதுதான் நல்லா இருக்கு. ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்களும் ஒரு மோட்டோ விலாகராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு விலாக் பண்ணுறதுக்கு மைக் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன மைக் வாங்கலாம் கேட்டிங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது இதான் மைக். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799 ருபீஸ் தான் வந்துச்சு நான் வாங்கினப்போ. நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, நான் இப்போ தான் அதோட அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். சரி, நம்ம ரொம்ப நேரம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பூயா பை M1 மைக்கு. இது பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது பார்க்க. என்னடா இது இத்தனோன் இருக்குது, இதை போய் 799 ரூபா சொல்கிறேடா அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற மைக்கை கம்பேர் பண்ணும்போது இது ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு ஒரு மைக்கை சூஸ் பண்ணுன்னா கண்டிப்பாக நான் இதை சொல்லுவேன். வாங்க, இப்போ இதை பிரித்தாச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு பெரிய மைக்குக்கெல்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அந்த ஒரு ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டையில் மாட்டிக்கிற கிளிப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஒரு கேட்லாக் ஒரு ரெண்டு பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பில் வாரண்டிக்கு உள்ள கேட்லாக்கு, ஆனால் வாரண்டி கிடையாது, அந்த கேட்லாக் கொடுக்குறாங்க. அப்புறமேலே அது எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன இருக்குது, ஆன் பண்ணுறது, பேட்டரி போடுறது, எல்லாமே வச்சுருக்காங்க. இது மூணும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது சேஃப்டியாக நம்ம உள்ளே வச்சுக்கிறதுக்கு ஒரு பை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன் டைம் நம்ம ஹெல்மெட்டில் மாட்டிட்டோம்னா பிரிக்க எடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ பையை பிரித்து பார்ப்போம், பைக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு. செம்ம லென்த்தான ஒயரோட மைக் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி நம்ம பைக் ரைடுக்காக இது வராது, தனியாக இது நம்ம அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறது, அதாவது மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, கேமராவில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆஃப், மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க அதில். அடுத்து மைக் ஒன்று வருது. மைக்கோட நம்ம இந்த கிளிப்பை எடுத்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் மாட்டணும், கொஞ்சம் இதாக தான் இருக்குது, அழிச்சிக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்குது. அது மாதிரி அவுக்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஒயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது. இது மட்டும் தான் இதோட கிட்டு, இதை கொஞ்சம் ஹெல்மெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டோம். உங்களுக்கு இதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு ரைட் பண்ணி நான் காமிக்கிறேன், வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் நம்ம இந்த பூயா பை M1 மைக்கோட செக்கிங் நல்லா தான் இருக்குது சவுண்டு, நானும் கேட்டு பார்த்தேன். இப்போ நான் அந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் சிப் பேட்டு கீழே வச்சிங்கன்னா இன்னும் சவுண்டு எரர் நாய்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுது. சீப்பான ஒரு மைக்னால் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். மற்ற மைக் எல்லாமே 1200 மேலே தான் வருது, இது ஓகே தான். அப்புறம் புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட சொல்லுங்க. அப்படியே பெல் ஐக்கன் அடிச்சு ஆலில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சோம். அப்புறமேலும் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது மோட்டோ விலாகராக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.